மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வளாக தீ விபத்தால் உள்பகுதியில் பாதிப்பு ஏதும் ஏற்படாததால் தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் கிழக்கு கோபுர வாசலில் இருந்து ஆயிரங்கால் மண்டபம் செல்லும் வழியில் ஏராளமான கடைகள் இருக்கின்றன நேற்று இரவு இங்கு இருக்கக்கூடிய கடை ஒன்றில் பற்றிய தீ அடுத்த கடைகளுக்கும் பரவியது இதனையடுத்து நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இருப்பினும் அதற்குள் கிழக்கு கோபுரம் நுழைவு வாசல் முழுவதும் தீ பற்றி எரிந்தது இந்நிலையில் அந்த பகுதியில் தீ விபத்தால் துண்டிக்கப்பட்ட மின்சார இணைப்பு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது அதேவேளையில் கிழக்கு கோபுரம் வழியாக மட்டும் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மற்ற கோபுரங்கள் வழியாக பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே கிழக்கு கோபுர வாசல் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவராவ் பார்வையிட்டார் மேலும் விபத்து நிகழ்ந்த கடையில் தடையவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு ஆதாரங்களை சேகரித்தார்கள் அத்துடன் பாதுகாப்பு காரணமாக கிழக்கு நுழைவு வாசல் பகுதியில் கடைகளை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தால் வீரவசந்தராயர் மண்டபம் சேதமடைந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் கூறியுள்ளார்